ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து 10th மார்ச் சண்டே. ஸோ நம்ம ஊர் குலதெய்வ கோயிலில் வந்துட்டு தேர் இன்னைக்கு. ஸோ அந்த தேருக்கு தான் வந்து நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு காலையில் 5:30 எழுந்திரிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு ஏர்லி மார்னிங் வ்ளாக் தான். ஸோ பட் ஆனால் இன்னைக்கு பரவாயில்ல, ஒரு 5:30 போல் தான் எழுந்திரிச்சேன். ஸோ 5:30 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலை தெளிச்சிட்டு பாலாம் வாங்கி வச்சாச்சு. அதுக்கே மணி பார்த்திங்கன்னா 6:30 ஆகிடுச்சு. ஓகே, நம்ம கிளம்பிட்டேன். நான் ஆக்சுவலி கிளம்பிட்டேன், பட் ஆனால் எனக்கு ஒரு என்ன யோசனை வந்துச்சுன்னா, நம்ம கோவிலுக்கு போகிறதுனால கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி வியர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். 9:00 தான் நம்ம கிளம்ப போகிறோம். நமக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 hours டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்படியே சாரி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அவுட்ஃபிட் வந்து நான் எடுத்திருந்தேன், 3 kurtis வந்து நான் எடுத்திருந்தேன். அந்த 3 kurtis எப்படி இருக்குது அப்படின்றது வந்து உங்களோட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு குர்த்தி வந்து இந்த ஒரு லாவெண்டர் கலர் குர்த்தி. இது வந்து இந்த கலர் வந்து யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அண்ட் இதோட ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு அனார்கலி டைப்பில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக தெரியல, தெரியுமான்னு தெரில, நான் சைடில் வந்து பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஒரு அனார்கலி டைப்பில் இருக்குது. அண்ட் வந்து நமக்கு ஒரு ஆங்கிள் லென்த் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேண்ட் வந்து காட்டன் பேண்ட்டு, மேலேயும் வந்து காட்டன் குர்த்தி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் லைட்டாக வந்து அதே லாவெண்டர் கலரில் வந்துட்டு நமக்கு எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அண்ட் கையில் வந்து 3/4 ஹேண்டு, அந்த கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிரர் இல்லாம சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி இருக்கு. அண்ட் இங்க வந்து மிரர் ஒர்க்கும் வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த பேண்ட் வந்து நார்மல் பேண்ட் தான், ஓகேவா? ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. பேண்ட்டில் சும்மா வந்து பிரிண்ட் மட்டும் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷாலில் வந்து ரெண்டு பக்கமே வந்து பார்டர் மாதிரி கொடுத்து அந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இது சீக்வன்ஸ் ஒர்க்குன்னு கூட நம்ம அவ்வளோவா சொல்ல முடியாது. ஸோ இங்கே பாருங்க. ஸோ இது வந்து ஒரு துணியில் தான் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அதனால் இது வந்து அந்தளவுக்கு குத்தாது, நமக்கு பார்க்குறதுக்கு ஜிகு ஜிகுன்னு இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதே கலரில் வந்து ஷால் வந்து பேர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கோல்டன் கலர் வந்து இந்த பார்டர்லாம் கொடுத்தனால கொஞ்சம் ஹைலைட் பண்ணி நமக்கு காட்டுது. அண்ட் பார்க்குறதுக்கும் லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு அனார்கலி டைப்புன்றதுனால மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து சூட் ஆகும், ஓகேவா? ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது கூட வந்து நம்ம லாங் இயரிங்ஸ்லாம் வந்து போடலாம், நல்லாயிருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ருபீஸ்க்கு கம்மி, ஐ திங்க் 749 நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரியல. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நான் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன், ஓகேவா? உங்களுக்கு இந்த குர்த்தி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த குர்த்திக்கு வந்து எந்த ஒரு மைனஸுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு கோவிலுக்கு போகணும், இல்லை ஒரு சின்னதாக வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா தாராளமாக போட்டுட்டு போகலாம். நல்லாவே பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு கிராண்டாகவே நமக்கு தெரியும். இது கூட வந்து நல்ல ஒரு ஸ்லிப்பர் வந்து நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நான் செகண்ட் குர்த்தி போட்டு, அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர் குர்த்தி. ஸோ இது குர்த்தி மாதிரி கிடையாது, ஓகே? ரொம்ப நான் லாங்க்கு வந்திருக்கேன், பட் ஸ்டில் தெரியுதுமான்னு தெரியல. இது வந்து நீக்கும் மேலே வந்து இந்த டாப் வந்து நீக்கும் மேலே வரும். அண்ட் பேண்ட் வந்து ஒரு நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன். பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லா டைப்பில் வந்து வரும். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட தை வரைக்கும் வந்து தையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து நல்லா ஃப்ரீயாக பட்டர்ஃப்ளை டைப்பில் நல்லா ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் மேலே டாப்ஸ்லேயும் அதே மாதிரி தான், நமக்கு இந்த செஸ்ட் ஏரியா வரையும் கொஞ்சம் அந்த ஃபில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த ஃபில் வந்து டைட்டாகவோ எலாஸ்டிக்கோ கிடையாது, ஜஸ்ட் அது வந்து ஒரு ஸ்டிச்சு, அவ்வளோதான், ஓகேவா? நான் சொன்ன எல்லா மேலே டாப் வந்து நீக்கு மேலே தான் இருக்கும்னு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கலரில், இது வந்து கோல்டனும் கிடையாது, ரொம்ப கோல்டு விட ரொம்ப லைட்டான ஒரு கலரில் வந்து பார்டர் இருக்கும். அந்த பார்டருக்கு கீழே வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் வந்துட்டு ஒரு குட்டி பார்டராகவும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ட்ரெஸ்ஸு டாப் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளாரல் டிசைன் இருக்கும். பேண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் வந்து அங்கங்கே பிரிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஷால் தான் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக, இது வந்து ஒரு நெட்டட் ஷால் மாதிரி, பட் ஆனால் இந்த நெட்டு வந்து குத்தாது, ரொம்ப சாஃப்டான ஒரு நெட்டு. இது வந்து பிங்க் அண்ட் ஸ்கை ப்ளூ மிக்ஸட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஷால்லையும் வந்து அந்த பார்டர் வந்து அதே போல் நமக்கு வந்து அந்த லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து துணி கிடையாது, லேஸ் ஒர்க்கு. அண்ட் அங்கங்கே குட்டி குட்டி புட்டாஸும் அந்த லேஸில் வந்து நமக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸ்டிக் பண்ணியிருக்காங்களா, ஸ்டிச் பண்ணியிருக்காங்களா, ஸ்டிக்டாக பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ்ஸு. இது வந்து ஒரு நல்ல ஒரு பர்த்டே பார்ட்டிக்கெலாம் போட்டு போனால் நல்லா வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸு, பட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு.
ரேயான் மெட்டீரியல் பட் ஆனால் காட்டன் மிக்சட் ரேயான் மெட்டீரியல் மாதிரி இருக்கு. போட்டிருக்கும் போதே ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கு. ஆக்சுவலி ஒரு ட்ரெஸ் வந்து வெளியிலலாம் போட்டு போனால் கசகசான்னு இருக்க மாதிரி இருக்கும்ல, இது நெட்டட் தான். பார்க்க வந்து ஆக்சுவலி ஒரிஜினல் பிக்சரில் பார்க்கும் போது ரொம்ப வர்த்தாக தெரிஞ்சிச்சு. அதாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பார்க்கறதுக்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சிச்சு. வந்ததுக்கப்புறமா ரொம்ப என்னடா ரொம்ப ஒரு மாதிரி துணி நல்லா இல்லை அப்படின்னு நினச்சேன். ஆனால் போட்டதுக்கப்புறமா ரொம்ப நல்லா இருக்குது. போட்டதுக்கப்புறம் தான் அதோடய லுக் வந்து கிடைக்கும். ஸோ சில ட்ரெஸ்லாம் அப்படி தானே, பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், போட்டோ ஒரு மாதிரி இருக்கும். இந்த ட்ரெஸ் வந்து போடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு. எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு, பார்க்குறவங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸ் வந்து இந்த இயர்ரிங்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து போட்டுக்கிறதுக்காக மேட்ச் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த லாங் இயர்ரிங் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ ஒரு ஸ்டோன் வச்ச லாங் இயர்ரிங் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பட் ஆனால் இதை நான் போட்டு பார்த்தேன், அந்தளவுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து சூட் ஆகலை. அதுக்கு முன்னால் வந்து நான் லாஸ்ட் ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஒரு செட்டு வந்து போட்டிருந்தேல்ல. ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு சாமி வச்ச மாதிரி ஒரு ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ஒரு நெக் செட்டு, அது கூடவே வந்து இயர்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க, பேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ட்ரெஸ்க்கு வேறு இயரிங் வந்து போட்டிருந்தேன். பட் ஆனால் இந்த ட்ரெஸ்க்கு இந்த இயரிங் நல்லாயிருக்கு, அதை விட இதை விட இது நல்லாயிருக்கு. அதனால நான் இதையே போட்டுட்டேன். ஸோ எனக்கு வந்து ட்ரெஸ் இந்த அவுட்ஃபிட் வந்து பிடிச்சிருக்கு. இப்படியே நம்ம கோயிலுக்கு போனாலும் நல்லாயிருக்கும், பட் ஸ்டில் ஓகே நம்ம கோயிலுக்கு போகிறோம் ட்ரெடிஷ்னலாக சாரி கட்டிட்டு போகலாம் அப்படின்றனால இந்த ட்ரெஸ்ஸும் நான் மாற்றிட்டு வேறு ஒரு ட்ரெஸ் இன்னொரு ட்ரெஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன், அதை வந்து போட்டு காட்டுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மூணு ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த தோடும் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன், இந்த நெக் செட்டும் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து பழசு, இது வாங்கி கொஞ்ச நாளைக்கு முன்னால் வாங்கினேன், வேறு ஒரு ரீசனுக்காக வாங்கினேன். ஆனால் இது வந்து இப்போ வந்து எனக்கு வந்து செட் ஆகுது. ஆக்சுவலி குட்டி பாப்பாக்காக வாங்கினேன், அவளுக்கு வந்து இந்த நெக்லஸ் அவளோட கழுத்தில் உட்காரவே மாட்டேங்குது, வலிக்கிட்டே இருக்குது, அதனால் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ ட்ரெஸ் ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸு நம்ம போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் குர்த்தி. ஸோ இது வந்து நார்மல் ஸ்டிச்சு, இப்போ நம்ம வெளியில் கடைங்களெல்லாம் கொடுத்தா எப்படி ஸ்டிச் பண்ணி தருவாங்க, ஸோ அது மாதிரி நார்மல் ஸ்டிச்சு. சைடில் ஓப்பனிங் வச்சு, மற்ற ரெண்டுமே ஓப்பனிங் கிடையாது, இது வந்து ஃபுல்லாக சைடில் வந்து ஓப்பனிங் வச்சு அந்த மாதிரி வெளியில் கொடுத்தா எப்படி ஸ்டிச் பண்ணி தருவாங்க, அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு குர்த்தி, ஒரு பிளெயின் குர்த்தி. அண்ட் செஸ்ட் ஏரியாவில் மட்டும் நமக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, எம்ப்ராய்டரி போட்டு ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. அண்ட் வந்து பேண்ட் வந்து ஆங்கிள் லென்த் பேண்ட்டு, பேண்ட் வந்து பிளெயினான ஒரு பேண்ட்டு தான். அண்ட் பேண்ட்டோட சைடில் வந்து ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க, நான் எல்லாமே சைடில் கட்டுறேன், ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஷால் தான், இது வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் தான். இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் ஏரியாவில் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் பிங்க் பார்த்தோம்ல, அது வந்து நமக்கு இங்கனுக்குள்ளே வந்து எல்போ கிட்டே வந்து அந்த ஒரு எலாஸ்டிக் ஃபார்ம் வரும், எலாஸ்டிக் இருக்கும். அதே போல் வந்து நமக்கு செஸ்ட் ஏரியா கிட்டயும் எலாஸ்டிக் மாதிரி ஸ்டிச் கொடுத்துருப்பாங்க. பேண்ட்லேயும் வந்து அந்த டை கிட்ட வந்து எலாஸ்டிக் மாதிரி ஒரு ஸ்டிச் மட்டும் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் ட்ரெஸ்ஸில். இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து நார்மல் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும், நார்மல் பேண்ட் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் பேண்ட் வந்து ஆங்கிள் லென்த் பேண்ட்டு, நார்மல் ட்ரெஸ் தான் இது, நார்மல் ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும், க்ளோஸ்டு நெக்காக இருக்கும். ஓகேவா, நெக் வந்து ரொம்பவே க்ளோஸ்டு நெக்காக இருக்கும், பேக் சைடில் ரவுண்ட் நெக் தான் வரும், நல்லா க்ளோஸ்டாக இருக்கும். அண்ட் ஷால் தான் வந்து இதில் ஹைலைட்டே, இந்த ஷாலுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸே வாங்கினேன். இது வந்து ஒரு ஆர்கான்ஸோ மெட்டீரியல், ஷால் நல்லா வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ளாரல் ப்ரிண்டில் இருக்கும். ஸோ இந்த ஷாலை வந்து நிறைய ட்ரெஸ் கூட நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஸோ பிளெயினான ஒரு குர்த்தி, ஸோ தெரியுது உங்களுக்கு பிளெயினான ஒரு குர்த்தி. ஸோ இது வந்து கரெக்டாக நீக்கிட்டா இருக்குது, என்னோடய ஹைட்டுக்கு வந்து நீக்கிட்டா இருக்குது. அண்ட் கீழே வந்து பேண்ட் வந்து சைடில் வச்சு வந்து ஓப்பனிங் கொடுத்து ஒரு ஆங்கிள்லேருந்து பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஷால் வந்து ஒரு ஆர்கான்ஸோ மெட்டீரியலில். ஸோ எனக்கு வந்து இந்த ஷால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த ஷாலுக்கு வேண்டியதாக இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் பிக் பண்ணேன். இது வந்து கலர்ஸும் இருக்குது, மெரூன் கலர் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. பட் அதை விட இந்த கலர் வந்து ஓகேவாக பட்டுச்சு, அதனால் இதை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த நெக் பீஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆனால் இது அப்படியே நான் போட்டுட்டு வேறு மாற்றலை. ஸோ இதுவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த நெக் பீஸு அப்புறம் அந்த இயரிங், இந்த ஸ்டோன் வச்சு இயரிங்லாம் இருக்குல்ல, அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஆர்கான்ஸோ மெட்டீரியல் ஒரு நெட் டைப்பில் தான் வரும் ஆர்கான்ஸோ மெட்டீரியல்ன்றது. பட் ஆனால் நமக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபீலே இல்லை, நல்லாவே ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது. நம்ம ரொம்ப கேஷுவலாக எங்கேயாவது போனால் ரொம்ப கேஷுவலாக போட்டுட்டு போகலாம், டெய்லி வேர்க்கு கூட நம்ம இதை போட்டுக்கலாம். ஷால் வந்து அந்தளவுக்கு நல்லாவே சாஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
சாரி இந்த குர்த்திஸ்லாம் பிடிச்சிருப்போன்னு நினைக்கிறேன். இது அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி வந்து கோயிலுக்கு கிளம்பணும், ஸோ வீடியோ எடுத்து முடிக்க. ஸோ நான் கிளம்பிட்டோம் தம்பி. ஒரு சிம்பிளான ஒரு டிஷர்ட், வெயிலுக்கு கச கசன்னு இருக்குன்னு சொல்லிட்டான், போட்டு நேரம். ஸோ நான் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் சாரி, ஒரு சன்ரைஸ் கலராக சன்செட் கலராக தம்பி, சன்செட் ஆரஞ்சு. ஒரு ரோஸ் கலர் பிளவுஸில் வந்து ஒரு ஒர்க் எம்ப்ராய்டரி மட்டும் போட்டிருக்கேன். தெரியல, ஐம் ரெடி. ஸோ அவ்வளோதான் என்னோட கெட்டப் ரெடி. ஸோ நம்மளோட ட்ரெடிஷ்னல் சாரியில் வந்து கிளம்பியாச்சு. ஓகே, பாப்பாவோட ட்ரெஸ் இது தான், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா வந்து இப்போ ஒரு குட்டி விலாகராக மாறிட்டு வராங்க, அதுக்கான ட்ரெய்லர் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குட்டி விலாகர் வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாய் சொல்லு, இப்போ ஹாய் சொல்லு. இரு, கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்குடா. குட்டி விலாகர் ஹாய் சொல்லு, நீ ஹாய் சொல்லு. நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. கோவிலில் வந்து வெளியில தான் சாமி வச்சுருப்பாங்க, தேரில் வந்து சாமியை வெளியில் கொண்டு போயிருப்பாங்க. அதனால் வெளியில் கொண்டு போய் தான் நம்ம வந்து அர்ச்சனைக்கு தேங்காவெல்லாம் நம்ம உடைக்கணும். ஸோ அதனால் உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கோவிலுக்குள்ளே வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதனால் கோவில் உள்ளே வந்து வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்து தேங்காய், பழம், பூ, சாம்பிராணி எல்லாமே உள்ளே வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். அண்ட் நான் இந்த வாட்டி நாங்கள் வந்து ரெண்டு சாக்லேட்ஸ், டெய்ரி மில்க்கும் மஞ்சும் வந்து படைச்சி கொடுக்க போகிறோம் குழந்தைங்களுக்கு. அதனால் இதையும் வந்து சேர்த்து எடுத்துகிட்டு போகிறோம். நான் வந்து சாக்லேட்ஸ்லாம் கொடுத்து வாங்கிட்டேன். சாக்லேட்ஸ் கீழே இறங்கினதுமே எல்லாருமே கை வச்சு அப்படியே அள்ளிட்டாங்க. ஸோ அதில் சாக்லேட்ஸே இல்லை, எல்லாம் காலி ஆகிடுச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பழம் அது கொஞ்சம் தூக்கிறதுக்கு வெயிட்டாக இருக்குன்றதால அவங்க வந்து போய் நிற்கிறாங்க தேருக்கு. ஸோ தேங்காய் நமக்கு தான் உடச்சிட்ருக்காங்க. உடச்சி முடிச்சுட்டு நமக்கு வந்து சாம்பிராணி காட்டி நமக்கு கொடுத்துருவாங்க. இங்கே வந்து சிவன் ராத்திரிக்கு வந்து ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும். லைக் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அவங்க சொல்லும் போதே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த வைப் வந்து நல்லாயிருக்கு, அதை வந்து ஃபீல் பண்ணணும். ஒரு நாள் கண்டிப்பாக வரணும். நான் இன்னும் இங்கே வந்ததே இல்லை சிவன் ராத்திரிக்கு. ஒரு நாள் நான் வந்து வரும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். மற்ற கோவிலில் விட இங்கே அங்கால பரமேஸ்வரி கோவிலில் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து விசேஷமாக இருக்கும். சரி, நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் இந்த வெயிலில் நினச்சா. ஒருத்தருமே ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க, குறுக்கால் நெடுக்கால் நடந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் இது அது போக வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை படைப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல், பானகம், நீர்மோர்னு கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி சாக்லேட்ஸ், ஜிலேபி, பூந்தி, ஐஸ்கிரீம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுப்பாங்க சாமிக்கு படைச்சிட்டு. சாமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிடும். தேரில் வந்து இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அங்கே நின்று நம்ம வந்து தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வரையும் வந்துருச்சு, ரொம்ப தூரத்துக்கு, கொஞ்சம் தூரத்துக்கு வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து தேர், அம்மா, தம்பி, எங்கள் ஹஸ்பண்ட்லாம் வந்து தேர் இழுத்தாங்க கொஞ்சம் தூரத்துக்கு. நான் வந்து வேடிக்கை மட்டும் பார்த்தேன் பாப்பா வச்சுக்கிட்டு. ஸோ அந்த வெயிலில் வந்து என்னால் நிற்க முடியல. பாப்பா வந்து ஒரு 10 சாக்லேட்ஸ் கிட்ட சாப்பிட்ருப்பா. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் வந்து நமக்கு நல்ல சாப்பாடு போடுவாங்க. வடை பாயசத்தோடு வந்து சாப்பாடு இருக்கணும், பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்கும்னு. ஸோ என்னோடய இலையில் வந்து வீடியோ எடுக்க முடியாதுன்றதுனால மற்றவங்க இலையில் இருக்கக்கூடிய வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு. ஸோ இதோடு நான் வீடியோவும் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.